ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்ட சிக்கன் கிரேவி டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அசல் கிராமத்து சுவையிலே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, புதுசாக கல்யாணமானவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே நல்லா ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்தளவுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் வந்து சொல்லிக்கவே முடியாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வச்சுட்டு இந்த கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. நான் ஒரு 50 ml கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானோடனே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம் உரிச்சிட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அரிசி வந்து லைட்டாக நிறமாறணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாசனையோடு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே வந்து இந்த பொடி வந்து வறுபடணும். இப்போ இந்த பொடி வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே அங்கே வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கமகமனு ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச மிளகாத்தூள் மாதிரியே இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த சிக்கன் கிரேவி கூட வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். நான் இப்போ ஒரு 5 பழுத்த தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட அளவு ஒரு 300-350 கிராம் இருக்கும். இந்த தக்காளி நல்லா கூழ்புதமாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சில வீட்டில் வந்து குழம்பு கம்மியாக ஊற்றி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் நிறைய கிரேவி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வந்து ரொம்ப திக்காக இந்த கிரேவி கிடைக்கும். இப்போ தக்காளி வதங்கியாச்சு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். நல்லா நிறைய 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நான் சிக்கன் 1 கிலோ நல்லா கழுவிட்டு ஒரு 100 ml தயிரில் ஒரு 1/2 லெமன் புரிஞ்சு விட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த சிக்கன் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சிக்கனில் இந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது இந்த மாதிரி செய்யும்போது. இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே நம்ம வந்து லைட்டாக வறுத்துட்டோம். இப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு நீங்கள் சோம்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சீரகம் மட்டும் போட்டால் போதும். இப்போ வந்து மசாலா சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கியிருப்போம். இப்போ நல்லா ஒரு கையில் நிறைய கொஞ்சம் மல்லி இலை எடுத்துகிட்டு இதை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மல்லியோட ஃப்ளேவர் இந்த கிரேவியில் இறங்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மல்லி இலை வந்து சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கிரேவி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். இப்போ மல்லி இலை நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகட்டும் வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு கொதி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, இப்போ சிக்கன் வந்து ஒரு பாதி அளவு வெந்திருக்கும். இது கூட வந்து ஒரு 1/4 மூடி விட கம்மியாக தேங்காய் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி, நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவியில் வந்து தேங்காய் இந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்தோம்னா அந்த தேங்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை கருவேப்பிலை தூவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூவிக்கோங்க. இப்போ ஒரு கிளறி கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.